பிரவீன் ஏஜென்சி, பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ். உங்கள் தாராபுரத்தில் 19 வருட மக்கள் சேவையில் ரவுண்டானா அமராவதி சிலை அருகில் எங்களிடம் உட்டன் கட்டில், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், ஏசி, சோஃபா, உட்டன் பீரோ, கட்டில், மெத்தை என அனைத்து விதமான பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் தரமானதாகவும் மிக குறைந்த விலையிலும் கிடைக்கும். 0% சுலப தவணை முறையில் கிடைக்கும். ஆதார் ஜெராக்ஸ் போதுமானது, ஒரே நிமிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். எல்இடி டிவி அனைத்துக்கும் 5.1 ஹோம் தியேட்டர் இலவசம். ஃப்ரிட்ஜ் வாங்கினால் ஒரு கம்பெனி மிக்சி இலவசம். வாஷிங் மெஷின் வாங்கினால் சீலிங் ஃபேன் இலவசம். சிறப்பு சலுகைகள் மற்றும் அதிரடி ஆஃபர் பரிசுகள். உங்கள் கனவை இன்றே நினைவாக்குங்கள். செல் 8072149228 அல்லது 9865266602. நடந்தது கிடைக்கும், நினைச்சது நடக்கும், நீ ட்ரீம்ல வாழாதடா. நடப்பத நெஞ்சில் வச்சு அவரோட கை தோட்ட எட்டாத துரோ இல்லடா. படிக்கவே முடிய மாட்டேதுரா, ரொம்ப கஷ்டமா இருக்குது. எது படிச்சாலும் புரியவே மாட்டேதுரா. என்னடா மாப்பிள பண்ணிட்டு இருக்க, இவனால படிக்காம ஊற சுத்திட்டு இருக்க, அவங்க கூட சேர்ந்துட்டு இருக்கிறேன் என்ற சிரிக்கிற தப்புன சரி, வாழ்க்கை உறுப்புறவலை காண போட வழிய முதல்ல. அன்பே அன்பே கொல்லாத நிலை வச்சா கில்லாத நிலை வச்சிருக்க, எங்கடா இருக்கு தமிழ். அப்புறம் ஏதாச்சும் சொன்னா வீட்டை விட்டு போயிடுறேன். டே சஞ்சய், டே என்னடா காயம், என்னாச்சு, என்னடா ஆச்சு, எப்படி அடிபட்டுச்சு, ஏன்டா என்னாச்சு, நல்லா உன் கண்ணுக்கு தெரியலையா, யார் அடிச்சாங்க, நீ சொல்றா. இல்லடா. சரி விடுறா டே, எங்கெல்லாம் நீ சொல்ல மாட்டேன். அடிச்சாங்க அடிச்சது யாருறா தெரியலடா. இர்ற நான் போய் தமிழ் கிட்ட சொல்றேன். டேய் இர்ற, டேய் விடுறா, ஏன் ஏன் சொல்லக்கூடாது, உன் தெரிஞ்ச மனசு கஷ்டப்படுவான். போடா டேய், இன்னும் அவன் நம்பிட்டு இருக்கிற, நீயாச்சு அவனாச்சு, என்னமோ பண்ணி தொலைங்கடா, நான் போறேன். காதல் தேவதைக்கு கவிதை தான் எழுத முடியல, அட்லீஸ்ட் பாட்டாவது பாடுவோம். காதல் தேவருக்கு எப்படி பாட்டு பாடலாம், நம்ம தனிமையில தான் இருக்கிறோம், தனிமையை நினைச்சா ஒரு பாட்டு பாடுவோம். தனிமையிலே என்ன பண்றீங்கண்ணா? டேய் என் காதல் தேவருக்கு பாட்டு எழுதிட்டு இருக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ணாத. நானும் கேக்குறேனா? சரி உக்கார். ஏ எங்க மேல உக்காரு, கீழே உக்கார். ஓகே ஓகே, டவுன் டவுன். நான் பாட்டு பாடுறேன், நீ கேக்குற. வேற வள்ளி மைக் இல்லைன்னா பார்த்தோனாது, போய் மைக் எடுத்துட்டு போட போட. எது மைக்கா? ஆமா எடுத்துட்டு போட. அது எங்க இருக்கு? ஆ மைக்னா, இது மைக்கா, இது தானா இருக்கு. சரி விடு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற. தனிமையிலே ஏடா வாய்க்குள்ள வைக்கிறேன். சரிண்ணா சரிண்ணா, புகர்ற முதல்ல நல்லா வைடா. அப்படி இரு, டூன் பாத்துக்கிறேன். தனிமையிலே தனிமையிலே இனிமை காண முடியுமா, நள்ளிரவினிலே சூரியனும் தெரியுமா, வாழ்வினிலே சுகம் வருமா, அதை சொல்லி சொல்லி திரிவதனால் துணை வருமா, துணை
துணை இல்லாத வாழ்வினிலே சுகம் வருமா? அதை சொல்லி சொல்லி திரிவத நாள் துணை வருமா? மனம் இருந்தால் வழி இல்லாமல் போகுமா? மனம் இருந்தால் வழி இல்லாமல் போகுமா? வெறும் மந்திரத்தால் மாங்காய் விழுந்திடுமா? தனிமையிலே இனிமை காண முடியுமா? ஏன் நிறுத்திவிட்டாய் நிருபணி? யூ ஸ்டார்ட். நீ பாடும்போது என் காதல தேன் வந்து பாயுது. தேன் வந்து பாயுதா? இப்ப பாடுற பாயின்ற காதல் ஏன் அடிக்கிறீங்க? ஏண்டா, எவ்வளவு கஷ்டப்பட்டு டியூன் எல்லாம் போட்டு பாட்டெல்லாம் பாடுனா நீ தூங்கிட்டு இருக்கற? நிறுத்திட்டியா? நீ தூங்கியா? தூங்கியா? அடிக்காத நிறுத்துனா. நீ பாடுற பாட்டு நல்லாவா இருக்குது? கேவலமா இருக்கு. இனிமே பாடா சரியா? கேவலமா இருக்குடா. அன்னைக்கு என் கவிதையை கெடுத்த, இன்னைக்கு என் பாட்டை கெடுக்கலன்னு பாக்குறியாடா? ஐயோ ஒரு கேவலம், உன் பாட்டு அதை விட கேவலம். போயோ கட்டிங் போயிட்டு. ஒரு நாள் ஒரு நாள் உனக்கு சும்மா விட மாட்டேன்டா. நீ எப்ப வேணா அடிக்கல, ஆனா பாட்டு எழுதணும் டைம் பேர்ல அப்புறமே விளையாடிக்கிறேன். ஏ தம்பி, தமிழர் இல்ல. ஏ எங்கே ஓனர்? உனக்கு என்ன பசங்க ஒன்றுக்கு ஒன்று பத்தாசி இருப்பாங்கன்னு பார்த்தா எங்களுக்கு எத்தனை சிரமத்தை கொண்டு வந்து விட்டுருக்கீங்க எல்லாம் சேர்ந்து. பெத்தவங்க பே பெத்தவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். தம்பி கால் சொல்கிறேன்னு கோபிச்சுக்காதீங்க. என்ன அவன் வந்து இப்போ இங்கே இல்லை, கேரளா போயிருக்கிறேன். என்ன நான் அங்கேயாவது உருப்பிட்டு நல்ல வழியை வருட்டு படிக்கிட்டு இதே ஒரு வேலைக்கு போகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அத்தை வீட்டில் இருக்கிறேன். போன வேற போன டைம் வீட்டில் சண்டை கட்டிட்டு ஒரு வாரம் போனேன். இல்லை சேர போட்டுக்கார் சொல்கிறேன், சேர போட்டுக்கார். என் நிச்சயம் உங்கள் வீட்டில் ஒன்றுக்கொன்று வீட்டில் சண்டை போட்டுக்கிறீங்க, பெற்றவங்க பேச கேட்க மாட்டேங்கிறீங்க. போன வாரம் ஒரு வாரம் வீட்டு போட்டு போனானே, என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? இல்லை தெரிஞ்சோ தெரியாமல் எங்களுக்கு தெரியாது, ஆனால் என் பெற்றவங்களுக்கு தான் அந்த வழி என்னென்னு தெரியும். எங்கேயோ பணம் வாங்கிட்டு என்ன வந்து எங்கேயெல்லாம் செலவு பண்ணி செட்டு சேர்ந்து எல்லாம் சுற்றிட்டு எங்கே தெரியுது. இவன் அப்போ கடைசியை வந்து இவன் வந்து பணம் வாங்கினு சொல்லிட்டு என்னை வந்து நாலு பேர் மிரட்டுறாங்க. நினச்சி பாரு, பார்த்து சின்ன விட்டு இந்த பையனை விட்டு இங்கே உருப்பட மாட்டான்னு சொல்லிட்டு தான் கேரளாவுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். யாருமே பத்தாம் வசங்க நீங்களாம் எப்படி, அதாவது வந்து எப்படி நல்லா இருக்கிறீங்க, ஒன்றுக்கு ஒன்று எந்த இதை மனசு விட்டு பேசுகிறீங்க பிடிக்கிறீங்க, அந்த வாரத்தை ஒரு வாரத்தை பெற்றவங்கள பேசணும் என்னவாமா? இப்படி தான் இருக்கணும் அப்படி இருக்கணும் நாங்கள் சொல்லி தருவோம்ல. நினச்சி பாரு, செல் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் யாருமே முகம் தெரியாதவங்கிட்ட கூட அதிகமாக வாட்ஸ்அப் அது இது ஃபேஸ்புக்கு நல்லா பேசுகிறீங்க. அந்த வார்த்தை பெற்றவங்கிட்ட ஒரு வார்த்தை பேசி பாருங்க. உங்களை உங்களை வந்து உங்கள் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் எத்தனை கஷ்டப்பட்டு எத்தனை வேலைகள் நாங்கள் செய்கிறோம் பிடிக்கிறோம். நினச்சி பாருங்க, ஏதோ நாங்கள் இருக்க வரைக்கும் நாங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்க முடியும். என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க, முதல்ல பசங்களை அவனை விட்டோம்னா அவன் இங்கே விட்டானா ஒன்றும் உருப்படியாக மாட்டான். ஏதாச்சும் ஏதோ ஒரு வம்பு இழுத்துட்டே வந்துட்டே இருக்கிறான், என்ன பண்ண முடியும்? அதனால தான் அங்கே அவங்க அவங்க அத்தை வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன். நம்ம பசங்களுக்கு என்னதான் சொன்னாலும் இது மாதிரி யாராவது பட்டாத்தான்னு தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனால் பட்டுமே இந்த வயசில் வந்து பட்டாத்தான் புத்தி வரும்னா எத்தனை நீங்கள் எத்தனை வயசுக்கு எத்தனை டைம் பாட முடியும்? நல்லா வாழ வேண்டிய முன்னுக்கு வர வேண்டிய வயசில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. அது கூட ஒருத்தன் தான் சஞ்சயாமா, அவனை தான் சுற்றிட்டே இருந்தேன். அவன் அவன் இவன் போனதுலேருந்து ஆளையும் ஆளையும் காணும். அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு தெரியல. சரி, அவங்க இந்த பசங்களை எப்படின்னா நீங்களாக அது இங்கே இருக்கிறவங்க வந்து கரெக்டாக பெற்றவங்க பேச்சு கேட்டு கம்மனு ஒரு வேலை வெட்டிக்கே போங்க. படிக்கிற பசங்க தான் அது நல்லா படிங்க, வேலைக்கு போகிற பசங்க தான் போவாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க வந்து சப்போர்ட்டாக இருங்க. ஏன்னா நான் நான் வர்ற கஷ்டம் வந்து யாருமே படக்கூடாது. நல்லா நல்லா வாழ்ந்து நல்லா முன்னுக்கு வந்து நாங்களாம் ஒரு செட்டாக இருந்தீங்க, நாங்கள் சாதிச்சு காட்டணும், நீங்கள் சாதிச்சு காட்டணும். அப்போ தான் மற்றவங்க உங்களுக்கு வந்து நம்புவாங்க. இப்படியே உதாரணமாக ஊரையே சுற்றிட்டு இருந்தா, ஒரு வேலைக்கும் போகாமல் அது எதையும் பண்ணிகிட்டு இருந்தா, இவன் இவன் என்ன பண்ண வீட்டில் திடீர்னு திடீர்னு பார்த்தா 2000 3000 காணாமல் போயிடு. நீங்கள்லாம் ஒன்றா தானே சுற்றுனீங்க. அப்போ வந்து ஒரு வார்த்தை
இந்த மாதிரி செய்கிறாங்க அந்த மாதிரி செய்கிறாங்க ஒரு வாரத்தில் இருந்தால் அப்போ நான் தண்டிச்சிருப்பேன் நினச்சி பாருங்க. அப்போ இவன் இருக்கிற மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்க. ஏன் பெத்தவங்க மனசு இப்படி நோக்கு நோக்கு அடிக்கிறீங்க எல்லாம் சேர்ந்து? சரி இனிமேல் போனதை போட்டு அவனை ஏதோ கொஞ்ச நாள் இருந்து போட்டு வருட்டு வராமலே போயிடுவேன். ஒரு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷம் இருக்கிட்டு வந்த பிறகு அவனை ஒரு முன்னேற்றம் ஆயிடுவேன், நீங்களும் ஒரு முன்னேற்றம் ஆயிருங்க, மறுபடியும் செட் ஆகிருங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க்கையில் இலக்கு 1000 உண்டு, ஆனால் பெற்றோர்களையும் நல்ல நண்பர்களையும் ஒருபோதும் இழக்காதீர்கள்.